போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கப்பால் சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து இயங்குகிறார்கள் என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது. இதை உரிய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு பருத்தித்துறை உபயகிராமம் மூச்சம்பலம் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கிற தனியார் காணிகளிலே சட்டவிரோதமாக நடைபெறுகிற மணல் அகழ்வுகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம். நாங்கள் போன தருவாயிலே கூட ஒரு வாகனம் இப்படியாக மணல் அகழ்வு செய்து கள்ளமாக வந்து கொண்டிருந்தவர்கள் எங்களுடைய வாகனங்களை கண்டு உடனடியாக திரும்பி ஓட்டம் எடுத்தார்கள். பட்டப்பகலிலே இந்த மணல் கொள்ளை நடைபெறுகிறது. தனியார் காணிகளிலே இருந்து எவரும் இதை பற்றி பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். அனைவரையும் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள் தானே, எத்தனை மணிக்கு வீட்டு வேலையால் திரும்பி வருவீங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. போலீசாருக்கு அறிவித்தல் கொடுத்தாலேயே உடனடியாக மணல் அகழ்வு செய்கிறவர்களிடத்தில் இருந்து இவர்களுக்கு அழைப்பு வருகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்தி இந்த சட்டவிரோத செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே கோயிலுக்கு பக்கத்திலே அகலப்பட்ட மண்களை கொண்டு வந்து குவித்துவிட்டு அங்கே இருந்து டிப்பர்லே ஏற்றி கொண்டு போகிற அளவுக்கு அதனை அறிந்து வெட்ட வழியிலே அனைவரும் பார்க்கக்கூடிய விதமாக எந்தவித பயமும் இல்லாமல் இந்த மணல் கொள்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கப்பால் சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து இயங்குகிறார்கள்.